ஓடு செந்தில்பாலாஜிக்கு துணையா இன்னும் இரண்டு அமைச்சர் பைனாப்பிள் கேசரி சாப்பிட தயாராமே. கிட்டு கிட்டுக்கும் அறிவாலயம். தமிழ்நாட்டின் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசு 2006 முதல் 2011 ஆண்டு வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். இவர் அந்த காலகட்டத்தில் தனது வருமானத்திற்கு அதிகமாக 74.58 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் மீதும் அவரது மனைவி மணிமேகலை மீதும் விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் 2012 வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு மீதான குற்றப்பத்திரிகையும் அந்த வருடமே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏகளுக்கான சிறப்பு நீதிமன்றமாக மாற்றப்பட்டதை அடுத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலை இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்தன. இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த அதிகாரி 2022 துணை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த துணை அறிக்கையின்படி இவர்களின் வருமானத்தை விட 1.54 லட்சம் ரூபாய் கூடுதலாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் இந்த துணை அறிக்கையின்படி அமைச்சரையும் அவரது மனைவியையும் 2022 டிசம்பர் மாதத்தில் முதன்மை அமர்வு நீதிபதி விடுதலை செய்தார். அமைச்சர் தங்கம் தென்னரசு வழக்கில் சிக்கிய அதே காலகட்டத்தில் தற்போது வருவாய்த்துறை அமைச்சராக உள்ள சாத்தூர் ராமச்சந்திரன் 44.59 லட்சம் ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் மீதும் அவருடைய மனைவி ஆதிலட்சுமி மற்றும் அவருடைய நண்பர் KSP சண்முகமூர்த்தி ஆகியோர் மீதும் 2011 தமிழக லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு 2019 குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் தங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணையை மீண்டும் விசாரித்த அதிகாரி அமைச்சர் தங்கம் தென்னரசின் வழக்கில் கூறியது போன்று குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருப்பது தவறு என்பதை மையப்படுத்தி துணை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த துணை அறிக்கையை அடிப்படையாக வைத்து 2023 குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரையும் நீதிபதி திலகம் விடுவித்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக 2023 இந்நாள் முன்னாள் அமைச்சர்களுக்கு வேட்டு வைக்கும் விதமாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து பல வழக்குகளை கையில் எடுத்தார். அப்படி எடுக்கப்பட்ட வழக்குகளில் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி, பொன்முடி ஆகிய திமுக அமைச்சர்களின் வழக்குகள் இருந்தது. இந்த வழக்கு விசாரணையை யார் விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த வழக்குகளை யார் விசாரிக்கலாம் என்பதை சென்னை உயர்நீதிமன்றமே தலைமை நீதிபதியே முடிவு செய்யலாம் என்று தீர்ப்பளித்தது. இதனையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுத்ததை அடுத்து இந்த வழக்குகள் மீதான விசாரணை கடந்த 7ஆம் தேதி வந்தது. அப்பொழுது அமைச்சர்களான தங்கம் தென்னரசு மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுபட்டதை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்குகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. ஏற்கனவே பொன்முடியின் வழக்கில் மிகவும் தீவிரமாக நடைபெற்ற விசாரணையில் பொன்முடி மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு நிரூபணமாகி தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டதை அடுத்து அவர் மேல்முறையீடு செய்து விடுதலை பெற்றார். ஆனால் பொன்முடிக்கு நடந்ததை போன்று இவர்களுக்கு நடக்காது. மாறாக இவர்களின் சொத்து குவிப்பு வழக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோரை பெருமளவு இழுத்தடித்து செந்தில்பாலாஜியை போன்று சிறையில் அடைக்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.